ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், அதாவது புது கேரக்டர் ஏதாவது வருதா ப்ரோ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த க்ளூவால், அதாவது பல்லை நெளிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த க்ளூவால் வந்துட்டு ஏதாவது டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் வருதா ப்ரோ, ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோ போகிறாங்களே, அது உண்மையாக பொய்யா, அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மக்கள் என்ன பார்க்க போகிற ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஒரு இமேஜ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த இமேஜில் உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ நானும் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்கிறானுங்க, அதில் என்ன போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து வாசிச்சு பாருங்கள். ஸோ வி ஹாவ் சம் எக்ஸைட்டிங் நியூஸ் ஃபார் யூ, ஓகேவா? ஸோ ஹீரோ இஸ் கம்மிங் சூன் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கிறானுங்க. யார் ஹீரோ, என்ன ஹீரோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கே வந்து குழப்பமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து ஓ இப்படியா இந்த மாதிரி கேரக்டர் வரப்போதா அப்படின்னே வந்து தெரிஞ்சு, ஓகேவா? ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கேரக்டர் வந்து ஒன்று வரப்போகுது, அதாவது இந்தியன் செலிபிரிட்டி ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வர போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்லாம் வந்து வந்துச்சு இல்லையா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தோணிருக்கும், கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் கிருத்திக் ரோஷன் தான், ஓகேவா? கிருத்திக் ரோஷன், சாரி கிருத்திக் ரோஷன், ஓகேவா? ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு வரப்போகுது, அதுக்காண்டி வந்து அதே பேரை வைக்க மாட்டானுங்க, அதுக்கு பேரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெய் அப்படின்னு வந்து வைக்க போகிறாங்க, ஓகேவா? இந்த கேரக்டர் வரப்போகிற டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29th, ஓகேவா? 29th August தான் வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம், இது யார் என்ன எப்படி வரப்போகுது அப்படின்றத சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ அதுக்கான போஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஃப்ரீ ஃபயர் வந்து போட்டாங்க. ஸோ அந்த போஸ்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஓகேவா? ஸோ இது எல்லாமே அஃபீஷியல் நியூஸ். யார் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணதில்லை, லீக் பண்ணதெல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, சாரி 2 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரப்போதுப்பா, இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, இது வந்து சீக்ரெட், இப்போதைக்கு சொல்ல மாட்டோம், 29th சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இதில் ஒரு என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களெல்லாம் நம்ப முடியாது, நாங்கள் வந்து டைமண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், இந்த ஃப்ரீயான்னு சொல்லிட்டு ஏமாத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா இல்லை டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் விடுவானுங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லவும், ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த பார்க்குற அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஜோக்கர் குளோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து லீக்ஸ் விட்டுருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு திரும்ப வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைமண்ட் டாப் அப் இவெண்ட் இல்லாத சமயத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் டாப் அப் இவெண்ட்டில் விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு லீக்ஸ் வந்து பேசுது. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்ற சர்வர்லாம் வந்து இந்த ஈவெண்ட் இன்னும் வரல, அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப் அப் இவெண்ட்டில் விட்டானுங்க. சரி, ஒரு 500 டைமண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குளோல் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் விட்டானுங்க. ஆனால் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வேறு ஒரு ஈவெண்ட்டில் விட்டு நம்மளோட டைமண்ட்லாம் பிடிங்கிட்டாங்க. ஆனால் வந்து அந்த குளோல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேள்வி தான், ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல அப்படின்றது உண்மை, ஓகேவா? ஸோ 1000 டைமண்ட் 2000 டைமண்ட் இருந்தால் தான் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமில் எனக்கு கிடச்சிச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே லக்கு தாங்க, லக்கு தான் அந்த இடத்துலையும் பேசும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடந்துச்சு. ஆனால் இந்த டைமண்ட் டாப் அப் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்து ஒரே காசு தான். ஸோ யாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரி ஆகாது. ஸோ இது ஒரு நல்ல ஈவெண்ட்டு, வந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் இந்த க்ளூவால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாகிரும் அப்படின்றனால நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டானுங்க. ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் விட்டோம்னா அதில் வாங்க வேண்டியனடா, ஏன்டா இதில் டைமண்ட் டாப் வேறு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க. ஏன்னா கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், இவனுங்களாம் பார்க்கலாம் கொஞ்சம் வந்து கஷ்டம் தான், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் இந்த தீம்டு கன் ஸ்கின்க்கெலாம் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் விட்டுருக்கானுங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. 10 டைமண்ட் தான் ஒரு கிரேட் பாக்ஸு, அப்படி பார்க்கும்போது ஒரு 100 டைமண்ட் இருந்துச்சுன்னா 10 பாக்ஸ் வந்து வாங்கிலாம். 10 பாக்ஸ் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கின்னாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? தீம்டு கன் ஸ்கின் தானே, ஈஸியாக வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டலாம் கன் ஸ்கின்னே இல்லையோ அவங்கலாம் ட்ரை பண்ணிங்கன்னா வேறு லெவலில் உண்மையிலே வந்து உழுகுங்க, கண்டிப்பாக வந்து உழுகும், நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு ட்ரிக்கும் நான் வந்து வச்சுருக்கிறேன், இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து தெரியும், எல்லா யூடியூபர்ஸ்க்கும் வந்து தெரியும், சில சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் அன்எக்யூப் பண்ணிடுங்க கண் ஸ்கின் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்எக்யூப் பண்ணிடுங்க. அன்எக்யூப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கேம் விட்டு வெளியே போய்ட்டு வந்துருங்க, அப்படி இல்லைனா ஒரு கேமை போட்டு வந்துருங்க. ஒரு கேமை போட்டு இல்லை அப்படின்னா ஒரு போயை அடிச்சுட்டு உள்ளே வந்துருங்க, அப்புறமா வந்து ஸ்பின் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல கண் ஸ்கின் பெர்மனெண்ட்டாக ஒழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்எக்யூப்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்கின் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து டிசபிள் பண்ணி விட்ருங்க, அதாவது அந்த கிளிக் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த கிளிக்கை எடுத்து விட்ருங்க. ஒரு நார்மலான கன் எப்படி இருக்குமோ அப்படி வச்சுக்கோங்க, அதோட போய் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு உள்ளே வந்துருங்க, உள்ள வந்தோடனே திரும்ப வந்து ஸ்பின் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பெர்மனெண்ட், ஓகேவா? இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறானுங்க. என்ன புரிஞ்சுக்கிறானுங்க அப்படின்னா,
இப்போது நாங்கள் வந்து ஒரு ஹிந்தி யூடியூபரை பார்த்து அவங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வாழ்க்கையில் கற்றுக்கிறதாங்க, கற்றுக்கிட்டு நம்ம வந்து சொல்கிறது காப்பி ஆகாது. ஸோ வந்து ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் போட்டுட்டாரு அப்படின்றதுக்காக இன்னொரு யூடியூப் சேனலில் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சேனல் சப்ஸ்கிரைபர் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் என்ன எல்லா சேனல்லையும் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்காக வந்து அவர் சொல்லிட்டாரு, நம்ம வந்து நம்ம சேனலில் சொன்னோம்னா அது காப்பி காப்பின்னு வானுங்க, அதுக்காண்டி வந்து சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. ஸோ எல்லா ட்ரிக்கையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதான் எல்லா யூடியூபர்ஸோட ஒரு கருத்து, ஒரு நோக்கம். ஓகேவா, அதுக்காக வந்து சில பேர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சேனலில் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதே விஷயத்தை இன்னொரு சேனலில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் கமெண்ட் பண்ணிடுவானுங்க, டே காப்பி அடிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவானுங்க. அந்த மாதிரிலாம் சில நாய்ங்க வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அவனுங்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் வச்சுக்கிறேன் நீங்களாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தான் வந்து போகிறானுங்க. நானும் ரொம்ப சேனலில் கீழே கமெண்ட்டை வாசித்து பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம சேனல்லையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் இது வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரிப்ளை. ஸோ ரொம்ப சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சேனல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி கமெண்ட், டே ஹிந்தி சேனலில் உள்ள பிட்டர்ஸ்ட்டை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்றைக்கு அவங்க வந்து சொல்கிறது, நம்ம தமிழ் சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்றைக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லலாம்னா, இல்லை நான் கேட்குறேன், ஹிந்திக்காரங்க மட்டுமே அதை சொல்லிக்கிட்டு இருந்தால் தமிழ் சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்றைக்கு தெரிஞ்சுக்கிறது? நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு விட்டால் என்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? இல்லை தெரிய மாட்டேது, என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து போயிட்டுருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு தெரில, ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. சரி ஓகே, நான் வந்து வளவளன்னு பேச விரும்பலை. ஸோ வீடியோட ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பென் குயின் பெட்டை. நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதாவது அப்போ பார்த்து எங்கிட்ட காசு இல்லை ப்ரோ, அதனால் வந்து டாப்அப்பே பண்ணல, நான் வந்து அந்த பென் குயின் பெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஸோ இப்போ தான் வந்து தெரியுது அதோட அருமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அரிய வாய்ப்பு அதை வாங்குறதுக்காக. ஸோ கிரேட் பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து கொண்டு வரப்போகிறானுங்க. ஸோ பெட்டு பாக்ஸில் வந்து அதை கொண்டு வரப்போறாங்க. ஓகேவா, ஸோ 25 டைமண்ட் கொடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் வந்து தெரியும் அந்த கிரேட் பாக்ஸு, நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, ஒரு 200 டைமண்டில் கண்டிப்பாக வந்து கிடச்சிடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 வீக்கில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து லீக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணிடுவானுங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஃபைனலான அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த M1 007 இருக்கு இல்லையா, அந்த கன்ஸ்கின் எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லீக் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபேடட் வீலில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபேடட் வீலில் தான் எல்லா ஈவெண்ட்டையும் வந்து விடுறானுங்க. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் குறைச்சலே இல்லாமல் செலவாகும், கண்டிப்பாக வந்து டைமண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து வெப்பன் ட்ரையலில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வெப் ஈவெண்ட் தான் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து டைமண்டாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த கன்ஸ்கின் வேணும் அப்படின்னா. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அடுத்த வீடியோ போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பற்றி எல்லாம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா. நீங்கள் எந்த ஊர், என்ன பேர், எனக்கு பேர் கூட தெரியல ப்ரோ, உன் பேர் பேரையாவது சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து போடலாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நிறைய அப்டேட் இருந்ததுனால அதை போட முடியல, தள்ளி தள்ளி போகுது. அதுவும் எத்தனை நாள் தள்ளி போகுது, 2-3 மாதமாக அந்த வீடியோ தள்ளி போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன், இன்றைக்கே போட ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு போடுறேன், நாளைக்கெலாம் போகாதுங்க, இன்றைக்கிலோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, கண்டிப்பாக வந்து போட்டுடலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்டருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா. ஓகேவா, ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். சரிக்கும் டாடா பிபிசி, ஸ்டே கேர், பாய்.